இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த தென்றல் வந்து இணைத்தோடும் சீரியலில் எப்போதான்பா அந்த வில்லன் வில்லியெல்லாம் மாட்டுவாங்க, எல்லாரும் ரொம்ப ஈஸியாக அவங்க பேசாமல் உள்ளாத்திட்டு இருக்காங்க. தனிக்கும் வந்து காஞ்சிபுரத்துலேயே வந்து சுற்றிட்டே தெரியுறாங்க, ஆனால் யாருமே மாட்ட மாட்டுறாங்க. இதில் செண்பகம் வந்து அவ்வளோ பெரிய மும்பைலேருந்து வந்திருக்க ஒரு டானுடைய மனைவி அப்படின்னாங்க. கடைசியில் வந்து பார்த்தா அவங்க காலம் கூட்டுருக்காங்க. இந்த பக்கம் பரம வந்து பார்த்தா ஒய்ஃபுக்கே தெரியாமல் எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்காரு. எப்பயுமே அஞ்சு ஆளுக்கு அடியாட்டோட தான் சுற்றுறாரு, ஆனால் போலீஸ்க்கு அவர் மேலே எந்த டவுட் வர மாட்டேங்குது. சும்மா கணக்கில் வெட்டியை தூக்கிட்டு தூக்கிட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருக்காங்கன்னு நம்ம தோணிட்டு இருந்துச்சுல. இப்போ அதெல்லாம் மாறுறான், இது இல்லாமல் கண்மணி அதை சொல்லவே தேவையில்ல. அதில் வேற வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நம்ம ஹீரோவுக்கு இவங்க தானே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அது விஜயமாவும் சொல்ல மாட்டாங்க, அப்படியே கதை போயிட்டுருக்கு. இதுலக்கு இது நடுவில் இந்த ராதாவுக்கு எப்படியோ வந்து பரமுவை பற்றி உண்மை தெரிஞ்சிருச்சு, கிட்டத்தட்ட கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க. அவர் ஃபோன் எடுத்து பார்த்துட்டாங்க, என்னென்ன சொல்கிறாங்க, வீடியோலாம் பார்த்தாச்சு, ப்ளஸ் பட்டன் கிடச்சிருச்சு, எல்லாத்தையும் வச்சு பார்த்தா இவன் தான் வந்து மோசமானவன், இவன் தான் வந்து சரகடத்த விஷயத்தை பற்றினா தகவல் சொல்லியிருக்கான், கொலை செய்கிற அளவுக்கு மோசமான ஒருத்தன் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த ஆனால் வந்து அவங்க என்ன பண்ணிருக்கணும், வந்து எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டால் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, இவ்வளோ பெரிய கிரிமினல் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் போயிட்டு வந்து அவர்கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, நீ இப்படி பண்ணியிருக்க அது பண்ணியிருக்க அதனால் நான் போய் வெட்டிட்டு சொல்ல போகிறேன் அப்படின்னு நடுவில் சொல்லுவாங்களா, சப்புன்னு ஒன்று வச்சு ராதா தானே இடிச்சுட்டு போகிறாரு. அவர் இடித்து வந்து இப்போ வந்து காமிக்கிற விதம், பாரதி வந்து அந்த ராதா மேலே ரொம்ப பாசமாக இருக்க காமிக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா பாரதியவோ ராதாவோ ரெண்டு பேர்த்த ஒருத்தங்களை யாரோ ஒருத்தங்களை போட்டு தள்ளுவாங்களோன்னு நமக்கு தோணுது. அது வந்து பாரதியை போட்டு தள்ளிட்டு ஒரு பயம் ராதாவை பயமுறுத்தி இருக்க வைக்க போகிறாரா, இல்லை ராதா கொலையானதுக்கு பிறகு பரம வந்து ராதா வந்து ராதா நல்லா நமக்கு வெளில எல்லாம் தெரிஞ்சிடும்னு சொல்லி கொலை பண்ண கொலை பண்ணதுக்கு பிறகு அந்த விஷயத்தை வச்சு பாரதி வந்து அவர் ரொம்ப ஒரு மாதிரி பயந்துட்டே இருந்தா என்னமோ தப்பு இருக்கு, அந்த பரம்பு நல்லவனே இல்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வெற்றி கண்டுபிடிக்க போறாங்கிறது தெரியல. ஆனால் இதை வச்சு தான் அவர் அடுத்த டெஸ்ட் வரப்போது ரெண்டுல ஒரு உயிர் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும்னு தோணுது. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க. தேங்க்ஸ்.